Foxin motherboard. Foxin motherboard unboxing G31 motherboard da. So socket pathunga 775 indha motherboard unboxing panna porom. So idara specification um paaka porom. அது முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்களுக்கு தேவையான இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஃப்ரண்டில் எல்லாமே போட்டுருக்கேன். பேக் சைடில் நம்ம டேரெக்டாக போடுவோம். ப்ராசஸர் ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா கோர் 2 எக்ஸ்ட்ரீம், கோர் 2 குவாட், கோர் 2 டியோ, பென்டிஎம் டியூவல் கோர், பென்டிஎம் டி, பென்டிஎம் 4, செலரான். ஸோ இந்த சீரீஸ் இந்த ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் ஃபாக்ஸின் 31 மதர் போர்டில் சப்போர்ட் பண்ணும். மெமரி பார்த்துங்க டிடிஆர் 2 ரேம் நல்லா பார்த்துங்க, டிடிஆர் 2 ரேம் இது. ஸோ ரெண்டு ரேம் யூஸ் பண்ணலாம். மெகா ஹெட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 800667, அதிகபட்சம் உங்களால் 4 GB ரேம் வரைக்கும் தான் இதில் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஃபாக்ஸின் 31 மதர் போர்டில் அதிகபட்சம் உங்களால் 4 GB வரைக்கும் தான். ஸோ அதோட இன்பில்ட் கிராஃபிக்ஸ், ஆடியோ, லேன், எக்ஸ்பென்ஷன் ஸ்லாட்ஸு இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3199, 3200 வருது. 1 இயர் வாரண்டி தந்துடுறாங்க. ஸோ 365 days வாரண்டின்னு சொல்லி கொடுத்துறாங்க. இப்போ ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குது எல்லாமே பார்த்துடலாம். ஸோ ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு டிரைவர் சிடி வந்துடுது. சாண்டா கேபிள், சாண்டா கேபிள் இப்போ ஒன்று ஆகிட்டாங்க என்னன்னு தெரில, ஒரு சாண்டா கேபிள் தான் தராங்க. ஸோ டிரைவர் சிடி தராங்க. இந்த பேக் பேனல் போர்ட்டு இது வந்து நம்மளுக்கு இதில் தான் வரும், மதர் போர்டில் தான் வரும். மதர் போர்டை வச்சோடனே அது கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக. ஸோ டிரைவர் சிடி, டிரைவர் சிடி கண்டிப்பாக இருந்தே தான் ஆகணும். ஏன்னா ஃபஸ்ட்டு மதர் போர்டு இன்ஸ்டால் பண்ணுறது, அதோட டிரைவர்ஸ் கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. வாரண்டி கார்டு, மேனுவல் இன்ஸ்ட்ரக்ஷன் இது எல்லாமே இருக்குது. ஓகே, ஸோ சாண்டா கேபிள் நார்மல் சாண்டா கேபிள் மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ மதர் போர்டை பார்ப்போம். இந்த மதர் போர்டில் என்ன ப்ராசஸர், என்ன ரேம். ஸோ ஏற்கனவே நம்ம 31 போர்டும் போட்டிருப்போம், இதுலேயும் பார்த்துங்க. மற்றபடி உள்ள பேசிக்கான மதர் போர்டு தான் இது வந்து. எனக்கு வந்து ஒரு பேசிக்கான சிஸ்டம் இருந்தால் போதும் அப்படின்றவங்க தாராளமாக ஃபாக்ஸின் 31 மதர் போர்டு. உங்களுக்கு ப்ரைஸ் வைஸாகவும் சரி, வாரண்டி வைஸாகவும் சரி நல்லாயிருக்கும். ஏன்னா எனக்கு வந்து ஒரு சிஸ்டம், பேசிக்கான சிஸ்டம் இருந்தால் போதும், எனக்கு ரொம்ப அட்வான்ஸாக அதெல்லாம் தேவையில்லை. நார்மல் ஒர்க்குக்கு ஒரு சிஸ்டம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக G31 மதர் போர்டு போடலாம். உங்களுக்கு பென்டிஎம், ஸோ பென்டிஎம் டியூவல் கோர், கோர் 2 டியூ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது, ஒரு நல்ல ப்ராசஸர். ரேம் வந்து நீங்கள் அதிகபட்சம் 4 GB வரைக்கும் போட்டுக்கலாம். ஒரு பேசிக் சிஸ்டத்துக்கான ப்ராசஸர் உங்களுக்கு கிடச்சிரும். பேசிக் சிஸ்டத்துக்கான ரேம் அதிகபட்சம் நீங்கள் 4 GB வரைக்கும் யூஸ், 4 GB வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு பேசிக் சிஸ்டத்துக்கு போதுமானது. இந்த மதர் போர்டு யாரெல்லாம் வாங்கலான்னு கேட்டிங்கன்னா, ஸோ சொன்னதே தான், எனக்கு ஒரு பேசிக் சிஸ்டம் வேணும், அதிகபட்சம்லாம் நான் அதிகமாகலாம் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன், பேசிக்காக ஒரு ப்ரௌசிங் பண்ணுவேன் இல்லை எக்ஸல் ஆஃபீஸ் மட்டும் தான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்றவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டான சிஸ்டம், பெஸ்ட்டான மதர் போர்டு, சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறேங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுறேங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.